மதுரை மாவட்டம் திருப்பரங்குன்றம் தாலுகா ஆர்விப்பட்டியில் விருதுநகர் நாடாளுமன்ற உறுப்பினர் மாணிக் தாக்கூர் சார்பில் நாடாளுமன்ற உறுப்பினர் நிதியில் இருந்து 8 லட்சம் ரூபாய் செலவில் உயர் மின்னழுத்த கோபுரம் பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு திறக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த நாடாளுமன்ற உறுப்பினர் திரு மாணிக்கம் தாக்கூர் பெட்ரோல் டீசல் விலை உயர்வுக்கு தேர்தலில் மக்கள் தக்க பாடம் புகட்டுவார்கள் என்றார். மத்திய அரசு, அதுவும் மோடியினுடைய அரசு தொடர்ந்து சிலிண்டருடைய விலை 800 ரூபாய் ஆக்கியிருக்கிறது. பெட்ரோலுடைய விலை 100 ரூபாய் ஆக்கப்படப்போகிறது. இந்த நிலை தொடர்வதற்கு மிக முக்கியமான காரணம் என்பது மத்திய அரசினுடைய வரி வீதத்திலே மத்திய அரசு தொடர்ந்து சர்வதேச அளவில் நடக்கின்ற கச்சா எண்ணெய் விலை ஏறினாலும் சரி அது குறைந்தாலும் சரி இவர்கள் தொடர்ந்து தங்களுடைய வரியை குறைப்பதில்லை. வரியை கூட்டியதனுடைய விளைவாக மத்திய அரசு தங்களுடைய வரியினால் மட்டுமே இந்த பெட்ரோலை கூட்டிக் கொண்டிருக்கிறது. இது கண்டிக்கப்பட வேண்டியது. மக்கள் இந்த தேர்தலிலே மிகப்பெரிய பாடத்தை மத்திய அரசுக்கு தருவார்கள் என்று நம்புகிறேன்.